Student class 8 science unit 13 water part 5a water pollution. Water in the lesson la ungalku learning objectives ah understand the importance properties and uses of water, write the chemical equations for the reaction of water, explain water treatment methods, discuss about different methods of softening water, know about the causes and consequences of water pollution, list out the ways by which water pollution may be controlled. இன்னைக்கு நம்ம know about the causes and consequences of water pollution பார்க்க போறோம். Concept map water. இந்த லெசன்ல உங்களுக்கு 6 டாபிக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து காம்போசிஷன். வாட்டரோட காம்போசிஷன் என்னன்னு சொன்னால் ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன். எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சொன்னால் வாட்டரில் நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணோன்னு சொன்னால் அது ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் கேஸாக நமக்கு கிடைக்கும். ஹென்ரி கேவண்டிஸ்ங்கிற சயின்டிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாட்டரை ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சாங்க. லேபரேட்டரி ப்ரிப்பரேஷனுங்கிறது லேபில் எப்படி வாட்டரை நம்ம ப்ரிப்பேர் டிஸ்டில்டு வாட்டரை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோங்கிறத பார்த்தோம். செகண்ட் டாபிக் வந்து ப்ராப்பர்ட்டிஸ். இதுக்கு வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் 8 கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் 5 பார்த்தோம். தேர்டு டாபிக் யூனிவர்சல் சால்வெண்ட்டு. ஏன் வாட்டர் நம்ம யூனிவர்சல் சால்வெண்ட்டுன்னு சொல்கிறோன்னு சொன்னால் அதில் வந்து சாலிடை நம்ம உள்ளே இது பண்ணாலும் லிக்யூடை உள்ளே விட்டாலும் கேஸை உள்ளே விட்டாலும் அது வந்து நல்லா டிசால்வ் பண்ணிடும், கரைச்சிரும். அதனால நம்ம அதை வந்து யூனிவர்சல் சால்வெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஃபோர்த்து டாபிக் போர்ட்டபிள் வாட்டர்னு பேர். சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங், எது என்னென்ன கேரக்டர் இருந்தால் நம்ம வந்து சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங்னு சொல்லலாங்கிறத பார்த்தோம். ப்யூரிஃபிகேஷன், ஒரு கவர்மெண்ட் வந்து எப்படி வாட்டர் சப்ளையை டொமஸ்டிக்கு வீடு ஒவ்வொரு வீட்டுக்கும் கனெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணி ப்யூரிஃபை பண்ணுவாங்கங்கிறத பார்த்தோம். அடுத்தது ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர், இதுக்கு தனி வீடியோ போட்டிருந்தோம். அதிலே டெம்பரவரி ஹார்ட்னஸ் பெர்மனண்ட் ஹார்ட்னஸ்ன்னு இருக்குது, அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வாட்டர் பொல்யூஷன் அப்படிங்கிற 5th டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். Water pollution, contamination of water bodies as a result of human activities is known as water pollution. இது ஒரு 2 mark question. அப்போ contamination of water bodies as a result of human activities, மனிதர்களால் அந்த நீர்நிலைகள் வந்து வீணாக்கப்படுறது தான் நம்ம வாட்டர் பொல்யூஷன்னு சொல்கிறோம். அப்போ எது கண்டாமினேஷன் அப்படின்னு கேட்பாங்க. கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ் அக்கர் வென் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் சச்சஸ் கெமிக்கல்ஸ் சீவேஜ் அண்டு வேஸ்ட் ஆர் ரிலீஸ்டு இன் டு தெம். அப்போ கெமிக்கல்ஸை கொண்டு வந்து சேர்க்கலாம், சீவேஜ்னா சாக்கடைகள், அப்புறம் வேஸ்ட்னு நம்ம நினைக்கிற பொருட்களை எல்லாம் கொண்டு போய் நம்ம தண்ணியில் தூக்கி எறிகிறோம். இட் ப்ரொடியூசஸ் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் சேஞ்ச் இன் த குவாலிட்டி ஆஃப் வாட்டர். அப்போ வாட்டரில் இந்த மாதிரி ஃபிசிக்கல் கெமிக்கல் பயாலஜிக்கல் சேஞ்சாக அது ஏற்படுத்தும். இட் டீக்ரேட்ஸ் த வாட்டர் குவாலிட்டி அண்டு ரெண்டர்ஸ் இட் டாக்ஸிக் டு லிவிங் ஆர்கானிசம். ரெண்டர்னா கிவ்னு அர்த்தம். அப்போ லிவிங் ஆர்கானிசம்க்கு அது ஒரு டாக்ஸிக் ஒரு விஷமான ஒரு நாவே மாறிடுது. ட்ரிங்கிங் பொல்யூட்டட் வாட்டர் ஹேஸ் சீரியஸ் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆன் ஹியூமன் ஹெல்த். அப்போ குடித்தண்ணீரும் வந்து அந்த மோசமான தண்ணீரை நம்ம குடித்தாலும் பொல்யூட்டட் வாட்டரை நம்ம குடித்தாலும் நம்மளோட ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். பொல்யூட்டட் வாட்டர் பாடி, இப்போ இந்த ஆறு எப்படி வந்து இந்த இடத்துல குப்பைகளை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அப்போ இதில் வந்து ஒரு மெடிசின் வந்து இங்கே கொண்டு வந்து போட்டிருக்காங்க, தேவையில்லாத டேப்லெட்டு ஏதாவது இங்கே போட்டிருந்தாங்கன்னா அது கரைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுட் ஐட்டம்ஸ் இதில் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Water resources in Tamil Nadu. Fresh water resources are the source of water that are useful to society for domestic, agricultural and industrial uses. அப்போ ஃப்ரெஷ் வாட்டரை வந்து நம்ம டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியல் அண்ட் அக்ரிகல்ச்சருக்காக நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். தீஸ் இன்க்ளூடு சர்ஃபேஸ் அண்டு கிரவுண்ட் வாட்டர். அந்த ஃப்ரெஷ் வாட்டருங்கிறது அது சர்ஃபேஸ்லேயும் கிடைக்கலாம், கிரவுண்ட்லேயும் நம்ம கிரவுண்ட் வாட்டராகவும் கிடைக்கலாம். எக்ஸாம்பிள் ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர் இன்க்ளூடு ரிவர் ரிசர்வயர்ஸ் லேக்ஸ் அண்டு டேங்க்கு. அப்போ எந்த மாதிரி சர்ஃபேஸுங்கிறதுக்கு அவங்க எப்படி எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கன்னா, ரிவர்ஸ் ரிசர்வயர்ஸ் அப்படிங்கிறது இந்த கல்லணை இந்த மாதிரி உள்ள தேக்கி வைக்கிறது, லேக்ஸ்னா ஏரி, டேங்க்கு உங்களுக்கு தெரியும். தெர் ஆர் 17 மேஜர் ரிவர் பேசின்ஸ் இன் தமிழ்நாடு வித் 61 ரிசர்வயர்ஸ் அப்ராக்சிமேட்லி 41,948 டேங்க்கு. இப்போது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மேஜர் ரிவர்ஸ் வந்து 17 இருக்குது, ரிசர்வயர்ஸ் வந்து 61 இருக்குது நீர்த்தேக்கங்கள். Lakes and tanks are traditionally used in Tamil Nadu
to collect rainfall during the monsoon which can be used throughout the year. அப்போ லேக்ஸ் அண்ட் டேங்க் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் முன்னாடி பழைய கிங் எல்லாம் கல்லணை இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அந்த மான்சூன் மழை பெய்கிற பருவகாலங்களில் அந்த நீரை வந்து அது தேக்கி வச்சுக்கும். இப்போ பீச்சில் நீங்கள் வெறுங்காலோட நிற்கும்போது ஒரு அலை வந்து வரும், அந்த அலை ரிட்டர்ன் போகும்போது உங்கள் காலுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்ணை வந்து திரும்ப வந்து உள்ளே இழுத்துட்டு போகும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் கல்லணை கட்டியிருக்கிறதா சொல்லுவாங்க. கிரவுண்ட் வாட்டர் சோர்சஸ் ஆர் கால்டு அக்குஃபர்ஸ். அப்போ கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸுங்கிறது அந்த நீரூற்று ஊத்துக்கண் இப்படின்னு சொல்லுவாங்க. அக்குஃபர்ஸ் ஆர் லேயர்ஸ் பிலோ த கிரவுண்ட் மேட் ஆஃப் கோர்ஸ் அண்ட் கிரேவல் தட் கண்டெயின் ஸ்பேசஸ் அலோயிங் ரெயின் வாட்டர் கலெக்ஷன். இப்போ நம்ம வீட்டுக்கு வீடு வந்து இப்போ மழைநீர் சேகரிப்பு தொட்டி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்போ அதை மாதிரி வந்து அந்த கிரேவல் இதெல்லாம் நம்ம உள்ளே போட்டு சேர்த்து வைக்கணும். த யூஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் இஸ் பாசிபிள் த்ரூ ஓப்பன் வெல்ஸ் அண்டு போர்வெல். அப்போ கிரவுண்ட் வாட்டருங்கிறத வந்து நம்ம ஓப்பன் வெல்ஸாகவும் இல்லை அதாவது ஓப்பன் வெல்ங்கிறது கிணறுகள் திறந்த கிணறுகள் மூலமாகவும், போர்வெல்ஸ் அப்படிங்கிறது இப்போ 30 அடி 40 அடி ஆழம் சில இடங்களில் பார்த்திங்கன்னா 250 அடி 500 அடி தண்ணி போர் போட்டால் கூட நமக்கு தண்ணி கிடைக்காது, அந்த மாதிரியும் இடங்கள் இருக்குது. அப்போ அந்த மாதிரியும் நம்ம கிரவுண்ட் வாட்டரை எடுத்து யூஸ் பண்ணுறோம். அப்போ வாட்டர் வந்து நமக்கு வந்து சர்ஃபேஸில் இருந்து கிடைக்குது, அடுத்ததான் வந்து கிரவுண்டில் இருந்து கிடைக்குது. அப்போ சர்ஃபேஸில் இருந்து கிடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி லேக் டேங்க்லாம் சொல்கிறாங்க, கிரவுண்டில் இருந்து கிடைக்கிறதுக்கு நம்ம ஓப்பன் வெல் போர்வெல்னு சொல்கிறோம். அபவுட் 90% ஆஃப் த அவைலபிள் சர்ஃபேஸ் வாட்டர் ஹேஸ் ஆல்ரெடி பீன் டேப்டு மெயின்லி ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு இரிகேஷன். அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய அவைலபிள் வாட்டரில் அதை வந்து நம்ம அக்ரிகல்ச்சருக்கும் இரிகேஷனுக்கும் தான் மேக்ஸிமம் நம்ம பயன்படுத்துகிறோம். 90% வந்து அதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். சோர்சஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். இப்போ இதில் வந்து நம்ம செகண்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அப்போ எப்படி என்னென்ன சோர்ஸ்னால வாட்டர் பொல்யூட் ஆகுது? வென் யூ லுக் அரவுண்ட் யூ கேன் சி பொல்யூட்டட் வாட்டர் பாடிஸ் இன் யுவர் சரௌண்டிங்ஸ். யூ கேன் சி லாட் ஆஃப் அன்வான்ட் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் சச்சஸ் வேஸ்ட் அண்டு சீவேஜ் த்ரோன் இன் டு தெம். அப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பார்த்தோன்னு சொன்னால் அதில் நமக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடிய அன்வான்ட் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் எல்லாம் அங்கே தூக்கி எரிஞ்சிடறோம். தீஸ் சப்ஸ்டன்சஸ் ஆர் கால்டு பொல்யூட்டன். These pollutants are released by various activities from different sources. அப்போ இந்த pollutant வந்து different sourcesலேருந்து வருது. In general, sources of water pollution are classified as natural sources and man-made sources. அப்போ இந்த மாதிரி pollutant வந்து natural sourcesனும் man-made சோர்சஸ் அப்படின்னா மனிதர்கள்னால எப்படி வந்து அது பொல்யூட் ஆகுதுங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சம் ஆஃப் த சோர்சஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் ஆர் எக்ஸ்பிளைன்டு ப்ளூ. அப்போ நம்ம ஹவுஸ்ஹோல்டு டிடர்ஜென்ட்ஸ் வீட்டு உபயோக டிடர்ஜென்ட். ஹவுஸ்ஹோல்டு அண்டு கிளீனிங் டிடர்ஜென்ட்ஸ் ஆர் ஏ மேஜர் காஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். சிந்தட்டிக் டிடர்ஜென்ட்ஸ் ஹாவ் கெமிக்கல்ஸ் தட் டு நாட் பிரேக் டவுன் can end up polluting both surface and ground water. அப்போ நம்ம வீட்டு பாத்திரங்கள் கழுவுறது துணி துவைக்கிறது அப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிடர்ஜென்ட்டு இதை மாதிரி வந்து எல்லாமே வந்து வாட்டரில் போய் கலக்கிறதுக்கு வாட்டரை பொல்யூட் பண்ணுது. சிந்தட்டிக் அப்படிங்கிறது நான் பயோடீக்ரேடபிள். பயோடீக்ரேடபிள் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம ஒரு பொருளை தூக்கி எறிகிறோன்னு சொன்னால் அது மண்ணோட மண்ணாக மக்கி போயிட்டுன்னா அது பயோடீக்ரேடபிள். அப்படி மக்காமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அது நான் பயோடீக்ரேடபிள், இல்லைன்னா மக்கிறதுக்கு அதிக வருஷங்களை எடுத்துக்கும். அப்போ அந்த மாதிரி சிந்தட்டிக் டிடர்ஜென்ட்டில் பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸ் இருக்கும், அது வந்து உடையாமல் அந்த கிரவுண்ட் வாட்டரையோ சர்ஃபேஸ் வாட்டரையோ அது வந்து பொல்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ அது எப்படி உடையாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சர்ஃபெக்சல் பவுடரை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு ஒரு பிளாக் டிஷர்ட்டில் ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது அந்த ட்ரெஸ்லேயே வந்து அந்த சோப்பு வந்து சின்ன 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 துகள்களாக அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம். அது வந்து கடைசி வரைக்கும் உடையவே உடையாது. எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் டிடர்ஜென்ட்ஸ் அட்வர்ஸ்லி அஃபெக்ட்ஸ் ஃபிஷ் அண்டு அதர் ஆர்கானிசம். சப்போஸ் நீங்கள் குளத்துலையோ இல்லை ஆற்றுலேயோ இந்த மாதிரி துணி வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிடர்ஜென்ட்டு வந்து அந்த குளத்தில் இல்லைன்னா ஆற்றுல கலந்துருக்கும், அந்த ஃபிஷ்ஷு வந்து அதை சாப்பிட்ருச்சுன்னு சொன்னால் அட்வர்ஸ்லி அஃபெக்ட், மோசமாக அதை வந்து அந்த ஃபிஷ்ஷை அஃபெக்ட் பண்ணும். சப்போஸ் அந்த ஃபிஷ் அதை சாப்பிட்டு உயிரோடு இருந்தாலும் அந்த ஃபிஷ் ஃபிஷர்மேன் வந்து அந்த ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு போயிட்டு திரும்ப அதை கட் பண்ணி நம்ம சாப்பிட்டாலும் அந்த திரும்ப அந்த கெமிக்கல் நம்மளோட வயிற்றுக்குள்ளே தான் வரும். சம் ஷாம்பு ஃபேஸ் வாஷ் ஷவர் ஜெல்
toothpaste have small round pieces of plastic added to them. இப்ப இந்த சொன்ன பொருள் எல்லாம் சின்ன சின்னதா இருக்கும். அந்த ரவுண்ட் பீசஸ் மாதிரி துகள்கள் வந்து பிரேக் டவுன் ஆகாமலே இருக்கும். தீஸ் ஆர் கால்டு மைக்ரோ பீட்ஸ். அதுக்கு பேர் வந்து மைக்ரோ பீட்ஸ்னு பேர். தே ஆர் ஆடட் ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் லைக் ஸ்க்ரப்பிங் அண்டு கிளீனிங் யுவர் ஸ்கின், பாலிஷிங் யுவர் டீத்து, எக்ஸட்ரா. அப்புறம் ஏன் அந்த மைக்ரோ பீட்ஸ் அதில் எல்லாம் சேர்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்காகவும் நம்மளோட டீத்தை வந்து நல்லா பாலிஷ் பண்ணுறதுக்காகவும் சேர்க்குறாங்க. வென் வி யூஸ் ப்ராடக்ட்ஸ் வித் மைக்ரோ பீட்ஸ் தே கோ டவுன் அவர் ட்ரெயின் அண்டு பொல்யூட் வாட்டர் பாடிஸ். அப்போ அதை நம்ம க்ளீன் பண்ணுறப்போ அந்த மாதிரி டூத்பேஸ்ட்டு ஜெல் இதெல்லாம் வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறப்போ அது வந்து ட்ரெயினில் கலந்து வாட்டர் பாடிஸை பொல்யூட் பண்ணிவிடுது. ஃபிஷ் அண்ட் அதர் அனிமல்ஸ் ஃபீட் தம் பை ஆக்சிடென்ட் அண்டு கெட் சிக். அதை வந்து ஃபிஷ்ஷு உணவாக எடுத்துக்கிடுச்சின்னு சொன்னால் அதுக்கு சிக் வந்துடும். ஆக்டிவிட்டி 7. டேக் ஏ ஷாம்பு ஷவர் ஜெல் ஆர் அதர் ப்ராடக்ட் யூ திங்க் மைட் ஹாவ் மைக்ரோ பீட்ஸ் இன் இட். அப்போ எதில் மைக்ரோ பீட்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பொருளை எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி துணித வைக்கிற பவுடரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். மிக்ஸ் 2 tablespoons ஆஃப் திஸ் இன் ஏ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஸ்டிர் இட் வெல். அந்த அதை வந்து ஒரு 2 tablespoons எடுத்து தண்ணியில் கலந்துக்கோங்க. ஸ்டிர்னால் நல்லா கலக்கிக்கோங்க. Pour the water in a black t-shirt, filtering the microbeads out. இதை நீங்கள் வந்து ஒரு பிளாக் கலர் டிஷர்ட்டில் ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிளாக் கலர் டிஷர்ட்டில் சின்ன 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 பார்ட்டிகிள்ஸு துகள்கள் இருக்கும். அதுக்கு பேர் தான் மைக்ரோபீட்ஸுன்னு பேர். அது பிரேக் டவுன் ஆகவே ஆகாது. இதுதான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இருக்குது பாருங்கள், பிளாக் கலர் டிஷர்ட்டில் இந்த மாதிரி தெரியுது. இதில் ஃபில்டரில் இந்த மாதிரி தெரியுது. டொமஸ்டிக் சீவேஜ் எப்படி வந்து வீட்டு உபயோக பொருட்கள்னால எப்படி நம்ம வாட்டரை பொல்யூட் பண்ணுறோம். வேஸ்ட் வாட்டர் தட் இஸ் டிஸ்போஸ்ட் ஆஃப் ஃப்ரம் ஹவுஸ் ஹோல்ட் இஸ் நோன் அஸ் டொமஸ்டிக் சீவேஜ். அப்போ வீட்டில் இருந்து வெளியேகக்கூடிய வேஸ்ட் வாட்டரை தான் நம்ம டொமஸ்டிக் சீவேஜுன்னு சொல்கிறோம். டொமஸ்டிக் சீவேஜ் ஷுட் பி ட்ரீட்டட் பிஃபோர் பீயிங் டிஸ்போஸ்ட் ஆஃப் இன் டு வாட்டர் பாடிஸ் லைக் ரிவர், லேக், எக்ஸட்ரா. அப்போது டொமஸ்டிக் சீவேஜை வந்து நம்ம வாட்டர் பாடிஸில் கொண்டு போய் விடுறோம். ரிவர், லேக் இதெல்லாம் வந்து கொண்டு போய் நம்ம விடுறோன்னு சொன்னால் அதை வந்து நம்ம நல்ல ட்ரீட் பண்ணி தான் கொண்டு போய் விடணும். அன்ட்ரீட்டட் சீவேஜ் கண்டெயின்ஸ் இம்பியூரிட்டிஸ் சச்சஸ் ஆர்கானிக் மேட்டர் ஃப்ரம் ஃபுட் வேஸ்ட், டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் ஃப்ரம் ஹவுஸ்ஹோல்டு ப்ராடக்ட்ஸ் அண்ட் இட் மே ஆல்சோ கண்டெயின் டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ். அப்படி அன்ட்ரீட்டட் சீவேஜ், அப்படி நம்ம சரியான முறையில் அதை சுத்திகரிக்காமல் அன்ட்ரீட்டட் சீவேஜுக்கு வந்து நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆர்கானிக் மேட்டர் ஃப்ரம் ஃபுட் வேஸ்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர், ஹவுஸ்ஹோல்டு ப்ராடக்டில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இதெல்லாம் அதில் இருக்கும். இட் மே ஆல்சோ கண்டெயின் டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ். அப்போ இது வந்து நமக்கு நோய்களை ஏற்படுத்தும். டு யூ நோ த லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் இன் இந்தியா இஸ் அன்ட்ரீட்டட் சீவேஜ். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாட்டர் பொல்யூஷன் என்னன்னு சொன்னால், நம்ம வந்து சாக்கடைகளை சரியாக சுத்திகரிக்காமல் அப்படி எப்படி அங்கங்கே விடுறது தான். ஆன் அன் ஆவரேஜ் எ பர்சன் யூசஸ் 135 liters ஆஃப் வாட்டர் பெர் டே ஃபார் வாஷிங் கிளாத்ஸ், குக்கிங், பாத்திங், எக்ஸட்ரா. அப்போ நம்ம வீடுகளில் சராசரியாக ஒரு மனிதர் 135 liters வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதோட பிக்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்ன இடத்துக்கு எவ்வளோ வாட்டரை வேணால் நமக்கு 135 கிடைக்கும். டொமஸ்டிக் வேஸ்ட் அண்டு பிளாஸ்டிக். டொமஸ்டிக் வேஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். பிளாஸ்டிக் என்ன, அதனால் எப்படி வாட்டர் பொல்யூட் ஆகுது. சாலிட் வேஸ்ட் இன்க்ளூடிங் பிளாஸ்டிக்ஸ் ஆர் டிஸ்போஸ்ட் ஆஃப் ஆர் எண்ட் அப் இன் வாட்டர் பாடி சச்சஸ் லேக்ஸ், ரிவர்ஸ் அண்டு த ஓஷன். இப்போ நம்ம கடைக்கு போனோம்னு சொன்னால், முன்னாடி காலத்துல எல்லாம் மஞ்சள் பையை எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் இப்போ நம்ம கடைக்கு போனோம்னு சொன்னால் எந்த பையுமே எடுத்துகிட்டு போகிறதில்ல. கவர்மெண்ட்டே வந்து பேன் பண்ணியிருக்காங்க பிளாஸ்டிக் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் இப்போ நம்ம ஒரு காய்கறி வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் கடையிலேயே வந்து பாலித்தீன் பையில் தான் போட்டு கொடுக்குறாங்க. அப்போ படித்த நம்மளாவது இனிமேல் மஞ்சள் பையை கையில் எடுத்துகிட்டு போய் நமக்கு வேணுங்கிற திங்ஸை நம்ம வாங்கிட்டு வரலாம். கடையில் கொடுக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பேக்கு நம்ம தான் வேண்டான்னு சொல்லணும். சாலிட் வேஸ்ட் இன்க்ளூடிங் பிளாஸ்டிக்ஸ் ஆர் டிஸ்போஸ்ட் ஆஃப் எண்ட் அப் இன் வாட்டர் பாடிஸ் சச்சஸ் லேக்ஸ்,
ரிவர்ஸ் அண்டு ஓஷன்ஸு. அப்போ அந்த பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி இடங்களில் நம்ம கொண்டு போய் கொட்டிடுறோம். பிளாஸ்டிக்ஸ் பிளாக் ட்ரெயின்ஸ் ஸ்ப்ரெட்டிங் வெக்டார் பான் டிசீசஸ்ஸு. அப்போ பிளாஸ்டிக் பிளாக் ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு சாக்கடையில் அந்த ஒரு பிளாஸ்டிக் பை கலந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல வந்து அந்த நீரோட்டத்தையே அது ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ அந்த இடத்துலேருந்து கழிவு நீர் வெளியேறி வேறு இடத்துல கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு வாட்டர் பான் டிசீஸ்னு சொல்லக்கூடிய மலேரியா டெங்குலாம் வரும். வேஸ்ட் இன் வாட்டர் பாடிஸ் நெகட்டிவ்லி இம்பேக்ட் அக்வாட்டிக் லைஃப். அப்போது வேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம வாட்டர் பாடிஸில் போடுறது அக்வாட்டிக் லைஃபையே வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த டெங்குலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம வீட்டில் அங்கங்கே தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கப்பு இதெல்லாம், இதுலெல்லாம் வந்து அந்த மழைநீர் சேகரித்து அந்த இடத்துல கொசு உற்பத்தி ஆகியே தான் நமக்கு டெங்கு வருதுங்கிறத நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான அவேர்னஸ்க்கு வந்து ஸ்கூலில் நம்ம நிறையா கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் இன் டொமஸ்டிக் வேஸ்ட்டு. இப்போ டொமஸ்டிக் வேஸ்ட்டுங்கிறது, இப்போ இங்கே வரக்கூடிய இந்த கழிவு இந்த சாக்கடையில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த சாக்கடை தண்ணி இந்த மாதிரி போகாது. அப்போ என்ன பண்ணுன்னா, அதுலேருந்து ஃப்ளோ வந்து வெளியில் வந்துடும், அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வெளியில் வந்துடும். பிளாஸ்டிக் ஷீட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர் டு க்ரோ வெஜிடபிள்ஸு. சில இடங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால், வெஜிடபிள்ஸ்லாம் வளர்க்குறதுக்காக கீழே பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து போட்டு அதில் மண்ணை கொட்டி வெஜிடபிள்ஸ்லாம் போடுவாங்க. சில எண்ட் ஆஃப் த சீசன் தீஸ் பிளாஸ்டிக் ஷீட்ஸ் ஆர் ப்ளவுல்டு பேக் இன் டு த சாயில். அப்போ அந்த வெஜிடபிள் வளர்ந்த உடனே அதை என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப வந்து டிராக்டரை விட்டு ஓட்டி அதை சாயில் மண்ணோட மண்ணாக கலந்துடுறாங்க. இந்த பிளாஸ்டிக் ஷீட்ஸ் பிரேக் இன் டு டைனி பீசஸ் அண்ட் கெட் ஈட்டன் பை எர்த் வார்ம்ஸு. அந்த பிளாஸ்டிக் ஷீட்டு வந்து சின்ன சின்னதாக நம்ம சொன்னோம் இல்லையா, மைக்ரோபீட்ஸ், அதை மாதிரி உடஞ்சிரும். அதை இந்த எர்த் வார்ம் மண்புழு வந்து தெரியாமல் சாப்பிட்றோம், விச் இஸ் ஹார்ம்ஃபுல் டு தேர் ஹெல்த் அண்ட் தட் ஆஃப் சாயில். அப்போ மண்புழுவோட எண்ணிக்கையும் குறைஞ்சிரும், நம்மளோட ஹெல்த்துக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். அக்ரிகல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸு. அக்ரிகல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்னால எப்படி வாட்டர் பொல்யூட் ஆகுது? ஃபெர்டிலைசர்ஸ், உரங்கள், பெஸ்டிசைட்ஸ். பெஸ்ட்டுன்னா என்ன சொல்லுவோம், எலி, அணில், இதெல்லாம் வயலில் வந்து நிறையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் கதிரை. அப்போ அதை கொல்றதுக்காக இவங்க பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்செக்டிசைடு, இன்செக்ட்ஸு, இப்போ தட்டாம்பூச்சி வர்றது அது மாதிரி வர்றதை தான் நம்ம வந்து இன்செக்ட்னு சொல்லுவோம். அதை கொல்றதை வந்து இன்செக்டிசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். யூஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர் கேன் டிசால்வ் இன் ரெயின் வாட்டர் அண்டு ஃப்ளோ இன்டு வாட்டர் பாடி சச்சஸ் ரிவர்ஸ் அண்டு லேக்ஸு. இப்போ நம்ம வயலில் வந்து ஒரு ஃபெர்டிலைசரை அடிச்சுட்டு வர்றோம், அடிச்சுட்டு வந்தோடனே மழை பெய்யுதுன்னு சொன்னால் அந்த ஃபெர்டிலைசர் கரைஞ்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்று தண்ணியோடு கலந்துடும். அப்போ அது வந்து என்ன பண்ணுது, அந்த வாய்க்கால் வழியாக போய் ரிவர்லேயோ லேக்லேயோ இல்லை ஓஷன்லேயோ கலந்துடும். திஸ் காசஸ் அண்ட் எக்ஸஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் சச்சஸ் நைட்ரேட்ஸ் அண்ட் ஃபாஸ்பேட் ஆஸ் வெல் அஸ் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இன் வாட்டர் பாடிஸு. இப்போ இந்த இடத்துல வந்து வயல் இருக்குது, நம்ம இந்த இடத்துல வாய்க்கால் இருக்குதுன்னு சொன்னால், நம்ம உரத்தை கொடுத்துட்டு வந்த உடனே மழை பெஞ்சிருச்சுன்னு சொன்னால் மழை தண்ணியோடு கலந்துடும். அப்போ வயலில் தண்ணி அதிகமாக இருக்குன்னு வாய்க்காலில் நம்ம திறந்து விட்டுட்டோம்னு சொன்னால், அப்போ அந்த வாய்க்கால் வழியே அந்த தண்ணி போகுது. அப்போ அந்த தண்ணி வந்து ஒரு குளத்தில் போய் விடுறாங்கன்னு சொன்னால் அந்த குளத்தில் வந்து நியூட்ரியன்ஸ் அதிகமாகிடும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆகாய தாமரைன்னு சொல்லுவாங்க, அது வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து அந்த குளம்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த குளம், குட்டை இதுலலாம் பார்த்தீங்கன்னா, மேலே வந்து க்ரீன் கலரில் வந்து ஒரு பாசி மாதிரி வந்து மூடிடும். அந்த பாசி மூடிட்டாலே உங்களுக்கு வந்து சன்லைட்லாம் வந்து உள்ளே போகாது. அப்போ அந்த பாசி வந்து அந்த குட்டையை வந்து மூடிடுச்சு அப்படின்னு சொன்னால் சன்லைட் வந்து உள்ளே போகாது. சன்லைட் உள்ளே போகலைன்னு இல்லை, ஏர் உள்ளே போகலைன்னு சொன்னால் அந்த குட்டையில் அந்த பாசிக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபிஷ், ஃப்ராக் இந்த மாதிரி வந்து அக்வாட்டிக் லைஃப்பில் இருக்கக்கூடியதுக்கு உங்களுக்கு வந்து சன்லைட் கிடைக்காது, ஆக்சிஜன் கிடைக்காது, அது மாதிரி இல்லாமல் அதுங்க வந்து இறந்து போயிடும். அந்த நிகழ்ச்சியை தான் நம்ம யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து இ சைலன்ஸு, யூட்ரோஃபிகேஷனுங்கிற வந்து ஒரு 2 mark question. அதை சப்ஸ்டன்சஸ் கேன் ஆல்சோ பி ஹார்ம்ஃபுல் டு அக்வாட்டிக் லைஃப். அப்போ தீஸ் சப்ஸ்டன்சஸ்ங்கிறது ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போ உங்ககிட்ட ஒருத்தங்க வந்து, நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறோம், அதனால எங்ககிட்ட வந்து கீரை வந்து நல்லாயிருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம், வெண்டைக்காய் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால், யாருமே வந்து இயற்கை விவசாயம்னு நம்ம சொல்லிடவே முடியாது. இப்போ என்னோட வயல் இங்கே இருக்குது, நீங்கள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் வயல் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், நாம் நான் போய் வயலில் வந்து
ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண உடனே ரெயின் வாட்டர் மழை தண்ணி வந்து அது வாய்க்காலில் போகுது. அந்த வாய்க்கால் தண்ணியை தான் நீங்கள் உங்கள் வயலுக்கு பயன்படுத்துகிறீங்க. அதனால் நீங்கள் வந்து இயற்கை விவசாயம்லாம் சொல்லிட முடியாது. அப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியிலேயே கெமிக்கல்ஸ் வந்து கலந்துருக்கு. அப்போ இயற்கை விவசாயம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதுவும் வந்து ஈஸ்டர்னில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ஸில் தான் அதிகமாக வந்து நமக்கு இயற்கை விவசாயத்தில் இப்போதைக்கு அங்கே ஓரளவுக்கு சுத்தமாக இருக்குது. இந்த மணிப்பூர், நாகாலாண்டு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்டேட்ஸு இன்றைக்கும் இயற்கை வந்து அங்கே அழகாக ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அங்கெல்லாம் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு நிறையா ஷாப்பிங் மால் இந்த மாதிரிலாம் வந்து அவங்க கெட்டவே இல்லை. இப்போ அதாவது ஏன் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸில் வர்றவங்க, அதாவது இந்த மேரிகோம் இந்த மாதிரி இந்த குத்துச்சண்டை இதிலெல்லாம் உள்ளவங்க பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில், இந்தியாவோட ஈஸ்டர்ன் ஸ்டேட்லேருந்து தான் வருவாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பொழுதுபோக்குக்கு அங்கே இடமே கிடையாது. அதனால் அவங்க பொழுது போகாமல் அவங்க ஃபுல்லாக வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் தான் அவங்க ஈடுபடுறதுனால அந்த ஏரியா வந்து இந்தியாவில் இப்போதைக்கு இயற்கை வளத்தோடையும் ஹெல்த்தியாகவும் அங்கே இருக்குது. ஆனால் இப்போ அங்கேயும் நாகரிகம்ங்கிற பேரில் மக்கள் வந்து இயற்கையை நாங்கள் கொண்டாடுறோங்கிற பேரில் நிறைய பேர் டூர் போகிறோங்கிற பேரில் உள்ளே போய் அங்கேயும் மோசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அக்ரிகல்ச்சுரல் வேஸ்டேஜ், இந்த பூச்சி மருந்து அடிக்கிறது, இந்த பூச்சி மருந்தெல்லாம் கலக்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்மெல் வரும். இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், மெனி இண்டஸ்ட்ரீஸ் ரிலீஸ் டாக்ஸிக் வேஸ்டர் சச்சஸ் லெட். இதை லீடுன்னு ரீட் பண்ணக்கூடாது, லெட்டுன்னு சொல்லணும். காரியம்னு பேர், மெர்குரி, சைனைடு, கேட்மியம் எக்ஸட்ரா. அப்போ இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியேறக்கூடிய இது எல்லாமே வந்து விஷம். If this waste is unregulated and is released into water bodies, it has a huge impact on human, plants and animals and aquatic life. இதெல்லாம் சரியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணாமல் ரிவர் வாட்டரோடு கலந்து விட்டுட்டோம்னு சொன்னால் அது ஹியூமன், பிளான்ட், அனிமலில் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். இன்றைக்கி எல்லாருக்கும் அதிகமாக கேன்சர் வர்றதுக்கு இதுதான் காரணம். இப்போ சென்னையில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், சென்னையில் கூவம் அப்படிங்கிறது ஒரு ரிவர். ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி மக்கள் வந்து அதை அக்ரிகல்ச்சருக்கு பயன்படுத்தியிருக்காங்க, குடிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாரும் அதை வந்து தங்கள் வீட்டோட சாக்கடை தண்ணியை வந்து அங்கே கொண்டு போய் கனெக்ஷனை கொடுத்துட்டதுனால நல்ல தண்ணி வந்து இப்போ சாக்கடை தண்ணியாக அது ஓடுது. வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ், அப்போ இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இந்த மாதிரி ஹோல் போட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து கலந்து விட்டுடுறாங்க. அதனால் நமக்கு வந்து வேஸ்ட் வந்து அதிகமாக வருது. ஆயில் ஸ்பில், ஸ்பில் அப்படின்னு சொன்னால் சிந்துறது, கொட்டுறது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு கடலில் வந்து ஒரு ஆயில் ஏற்றிக்கிட்டு ஒரு ஷிப் வருது அப்படின்னு சொன்னால் அது உடஞ்சிருச்சு, அந்த டேங்கர் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கடலில் ஃபுல்லாக என்ன ஆகும்னு சொன்னால் அந்த எண்ணெய் செதறி போயிருக்கும். அப்போ உங்கள் வீட்டிலேயே பார்த்துருக்கலாம், நீங்கள் தண்ணியில் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி தனித்தனியாக அது வந்து முட்டை முட்டையாக ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அது அப்படியே அந்த தண்ணியில் கலந்து ரொம்ப தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஒரு பேர்டு வந்து குளிக்கிறதுக்காக அந்த ஆற்றுலேயோ இல்லை கடல்லையோ இறங்குச்சின்னு சொன்னால் அது குளித்த உடனே அது நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த பேர்டு வந்து தன்னோட பீக் அழகை வச்சு தன்னோட ரெக்கையை வந்து அப்படியே சுத்தம் பண்ணும். அப்போது இந்த ஆயில் கலந்த அதில் வந்து பண்ணும்போது அதோட ரெக்கை வந்து என்ன பண்ணுன்னா தண்ணியில் குளிக்கிறதுக்கும் ஆயிலில் குளிக்கும்போது அந்த ரெக்கைகள் வந்து ஒன்று சேர்ந்துடும். ஒன்று சேர்ந்த உடனே என்ன பண்ண முடியாது, அதால் வெயிட் அதிகமான உடனே அந்த இடத்துல இருந்து அதால் பறக்க முடியாது அந்த பேர்டால். அப்போ பறக்க முடியாமல் பயங்கரமாக முயற்சி பண்ணி தோற்று போய் அந்த பேர்டே வந்து இறந்து போயிடும். அப்போ இப்பேர்டுக்கே இப்படின்னு சொன்னால் அந்த ரிவர்லேயோ ஓஷன்லேயோ இருக்கக்கூடிய ஃபிஷ், மற்றபடி இருக்கக்கூடிய உயிரினங்களை நம்ம நினச்சி பார்க்கணும். There are large crude oil and natural gas reserves below the seabed. அப்போ கடலுக்கு கீழே நமக்கு நிறைய க்ரூட் ஆயிலும் நேச்சுரல் கேஸும் கிடைக்குது. வித் த இன்க்ரீஸிங் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் க்ரூட் ஆயில் இன் த ஓஷன் ஆக்சிடென்ட்ஸ் இன் ட்ரில்லிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டிங் ஆயில் ஹாவ் ஆல்சோ இன்க்ரீஸ்டு.
அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த இடத்துல ஆயில் இருக்கா, இங்கே ஆயில் இருக்கா, பே ஆஃப் பெங்காலில் இருக்கா, இந்தியன் ஓஷனில் இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த நீர் படுகைகளில் அவங்க ஓட்டை போட்டு அப்படி இல்லைன்னு சொன்னால் ஓட்டை போட்டு அங்கே ஆயில் இருக்கான்னு கண்டுபிடிப்பாங்க. சப்போஸ் அங்கே ஆயில் இருந்ததுன்னா அங்கேருந்து பெரிய குழாயை அமைச்சு வேறு இடத்துக்கு அந்த ஆயிலை சப்ளை கொண்டு போவாங்க. அப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆயில் ஸ்பில் காஸ் வாட்டர் பொல்யூஷன் விச் இஸ் ஹார்ம்ஃபுல் டு அக்வாட்டிக் லைஃப். அப்போ அந்த இடத்துல அந்த டியூப்லேயோ அந்த குழாயில் ஒரு இடத்துல ஹோல் இருந்து அந்த ஆயில் அது வழியாக கசிஞ்சு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அக்வாட்டிக் லைஃப்பையே அது வந்து பாதிச்சிடும். த ஆயில் விச் ரிமைன்ஸ் ஃப்ளோட்டிங் ஆன் த வாட்டர் சர்ஃபேஸ் பிளாக்ஸ் சன்ஷைன், ரெடியூசஸ் த டிசால்வ்ட் ஆக்சிஜன் இன் வாட்டர் அண்டு சஃபகேட்ஸ் மரைன் ஆர்கானிசம். அப்படி வரக்கூடிய அந்த ஆயில் வந்து வாட்டர் சர்ஃபேஸில் மிதந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் வெளியிலேருந்து அந்த வாட்டருக்குள்ளே போகக்கூடிய சன்லைட்டை பிளாக் பண்ணிடும், அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து டிசால்வ்டு ஆக்சிஜன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஃபர்தராக ஆக்சிஜன் உள்ளே போக முடியாது. சஃபகேட்னா மூச்சு திணறலை அந்த மரைன் ஆர்கானிசத்துக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுதான் வந்து ஆயில் ஸ்பில். ஆனால் இந்த மாதிரி ஆயில் ஸ்பில் உள்ளதை வந்து சரி பண்ணுறதுக்கு அதுக்குன்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியாவை கலந்து போட்டோன்னு சொன்னால் இந்த மாதிரி ஓஷனில் கலந்துருக்கக்கூடிய ஆயிலில் வந்து அது வந்து உறிஞ்சி எடுத்துரும். தெர்மல் பொல்யூஷன். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் கூலிங் பர்பஸஸ் இன் தெர்மல் அண்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அண்டு மெனி இண்டஸ்ட்ரீஸு. இப்போ தெர்மல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நெய்வேலியில் உள்ளது தெர்மல் பவர் ஸ்டேஷன், நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனுக்கு கூடங்குளம். இப்போ அந்த இதை வந்து நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணிக்கலான்னா இந்த கார் ரேடியேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கார் இன்ஜின் வந்து சூடாகாமல் இருக்கணும்னு சொன்னால் ரேடியேட்டரில் நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரி இப்போ இந்த தெர்மல் அண்டு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனில் அது சூடாகாமல் இருக்கிறதுக்காக அதை சுற்றி தண்ணியை வந்து கூல் பண்ணுறதுக்காக விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இதுதான் தெர்மல் பவர் ஸ்டேஷன்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல கூலிங் வாட்டர் வரும். அப்போ கூலிங் வாட்டரை இதை ஒரு சுற்று இப்படி சுற்றி வந்து உடனே ஹீட் ஆன உடனே இந்த வழியாக வெளியில் வரும். அப்படி வெளியில் வரும்போது அந்த தண்ணி சூடாக இருக்கும். அந்த தண்ணியை நம்ம டைரெக்டாக ஓஷன்லேயோ ரிவர்லேயோ கலந்து விட்டுட்டோம்னு சொன்னால் அந்த சூடான தண்ணியில் வந்து ஃபிஷ் இருக்காது. சம்டைம்ஸ் அதோட அந்த ரியாக்டரோட ரேடியேஷன்ஸோ ஏதோ ஒன்று வந்து அந்த வாட்டரில் கலந்து போயிடுச்சுன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஃபிஷ் இறந்து போயிடும். சப்போஸ் அந்த ஃபிஷ் இறக்கலாமல் உயிரோடு இருந்தால் கூட அந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்ற நமக்கும் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகும். அப்போ நான் எந்த மாதிரி கேன்சர் வரலாம், அதில் அந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தைகள் இல்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். வாட்டர் யூஸ்டு ஃபார் கூலிங் பர்பஸஸ் இஸ் டிஸ்சார்ஜ்டு பேக் டு எ ரிவர் ஆர் டு எ ஒரிஜினல் வாட்டர் சோர்ஸ் அட் எ ரேஸ்டு டெம்பரேச்சர் அண்டு சம்டைம்ஸ் வித்து கெமிக்கல்ஸ். டெம்பரேச்சர் அதிகமாகியோ இல்லை கெமிக்கல்ஸோடையோ ரிவர் வாட்டரில் திரும்ப கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. திஸ் காசஸ் ரைஸ் இன் டெம்பரேச்சர், டிக்ரீசஸ் த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் டிசால்வ் இன் வாட்டர் விச் அட்வர்ஸ்லி அஃபெக்ட்ஸ் த அக்வாட்டிக் லைஃப். அப்போ இந்த மாதிரி டெம்பரேச்சர் அதிகமானதுனாலையும் நான் வந்து என்ன பண்ணணுன்னு சொன்னால் அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை குறைச்சி விட்டுடலாம். அது வந்து அட்வர்ஸ்லினா ரொம்ப மோசமான விளைவுகளை வந்து அக்வாட்டிக் லைஃப்பில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் வாட்டர் பொல்யூஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் வந்து நமக்கு சர்ஃபேஸில் இருந்தும் இன்னொன்று வந்து கிரவுண்டில் இருந்தும் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.